மக்களே நான் உங்க ஜப்பார் பாய் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ் இப்போ நம்ம ஒரு ரிச்சான ஒயிட் குருமா ரொம்ப சிம்பிளா நம்ம கிச்சன்ல வைப்போம் ஹாஃப் கேஜி மட்டன் பீசஸ் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமா சின்னதா உங்களுக்கு எப்படி விருப்பமோ பட் நார்மலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்டார் அனைஸ் ஒன்று போட்டுடலாம் ஒரு பட்டத்துண்டு சின்னதாக ரெண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க ஜாவித்ரி சும்மா லேசாக அதிகமாக வேண்டாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டோம் இஞ்சி பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் இந்த மட்டன் முழுகணும் அவ்வளோதான் நிறையா சேர்க்கக்கூடாது இதில் இந்த ஜாவித்ரியும் ஸ்டார் அனைஸ் அந்த பூவும் சேர்த்த காரணம் என்ன பட்டை அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வேகும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதுக்காக இது பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம் எவ்வளோ விசில் ஒரு அஞ்சு ஆறு விசில் விடலாம் உங்கள் வீட்டு குக்கரில் அது எத்தனை விசில் தெரியும் உங்களுக்கு சில பேர் பத்து விசில் கொடுப்பீங்க சில பேர் ரெண்டு மூணு விசில்லையே வெந்துடும் சாஃப்டானது தான் ஒரு அஞ்சு விசில் போதும் இந்த அடுப்பையும் பற்ற வச்சுருவோம் ஒரு பேன் லேசாக தண்ணி சும்மா ஒரு ஹாஃப் டம்ளர் நல்லா கொதிக்க வைப்போம் இந்த தண்ணியை தண்ணி கொதிச்சிருச்சு கொதிச்ச தண்ணியை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிப்போம் பத்து பாதாம் ஊற வச்சா நைட்டு ஊற வச்சா காலையில் வந்து உரியும் பச்சை தண்ணியில் ஊற வச்சா சுடு தண்ணியில் போட்டால் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே இதை உரிச்சிடலாம் நாச்சு இப்போ இந்த பேன் இதில் என்ன பண்ணுவோம் லேசாக ஆயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொடுத்தோம் ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது இதை வந்து நல்ல சிகப்பாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது சும்மா லைட்டாக இதோட பச்சை வாடை மட்டும் போகணும் கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி காது கொருகான குயில் நெஞ்சு கொரு வஞ்சி கொடி நீதானம்மா அடுப்பு அணைச்சிருவோம் ஒரு ஜார் இந்த வெங்காயத்தை அப்படியே ஜாரில் போட்டு இதில் ஆனியன் சேர்த்தும் முந்திரி கேஷ்யூ வந்து ஒரு 20 வச்சுருக்கேன் ஓகே இதையும் இதில் சேர்த்துக்கோம் அப்புறம் பாதாம் பத்து பாதாம் ஊற போட்டோம் இல்லையா நான் சொன்னல சுடு தண்ணி போட்டால் ஈஸியாக வரும்னு அவ்வளோதான் பத்து பாதாம் 20 முந்திரி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் லேசாக தாளிச்சோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு தனியா ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம் எல்லாருமே சின்ன சின்னதாக இருக்கும்போது இவங்க மட்டும் ஏன் நீட்டாக பெருசாக இருக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100 ml பால் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் பால் வந்து பச்சை பால் தான் காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை அவ்வளோதான் இப்போ அரைச்சி கொண்டு வந்துடல நம்மளோட மசாலா அரைச்சி வந்துருச்சு மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு பேன் அதில் ஒரு 3 tablespoons போட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி அரைச்சோம்ல இதில் ஒரு 3 tablespoons ரெண்டு பேலீஃப் ஒரு ரெண்டு பட்டை அதில் ஒரு ரெண்டு பட்டை போட்டோம் ஒரு 5 lavangam இப்போ இந்த நேரத்தில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் லேசாக ஒரு 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 3/4 tablespoon கறி நல்லா வெந்து சூப்பர் அப்படியே இதில் சேர்ப்போம் ஃப்ளேமை ஃபாஸ்ட் வச்சுப்போம் ஏன்னா இது தண்ணியெலாம் நல்லா சுண்டணும் நம்ம குக்கர்லேயே விசில் விட்டதுனால நல்லா பாயில் ஆகிடுச்சு அந்த பேலன்ஸ் அதில் குக்கரில் தண்ணி இருந்ததில்ல நம்ம வேக வைக்கும் போது போட்டோம்ல அந்த தண்ணியை தான் நம்ம இப்போ சுண்ட வைக்கிறோம்
தண்ணி போடாமல் ரொம்ப கம்மியாக நம்ம தண்ணி போட்டால் என்ன ஆகணும், அந்த மட்டன் அப்படியே அடி பிடிச்சிடும். அதில் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேக்ஸிமம் தண்ணி இதுலேருந்து சுண்டிருச்சு இல்லை, இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தான் போட்டோம். இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிப்போம், டோட்டல் ஒன் அண்ட் ஹாஃப். தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டோம், இப்போ ஒரு 100 ml இதில் ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் அப்படியே இதை மொத்தமாக சேர்த்து கிண்டுவோம். அரைச்ச மசாலா நல்லா திக்காக அரைச்சிருக்கும், அதுவும் இதில் ஆட் பண்ணும். இந்த பாதம் முந்திரி வெங்காயம் ரொம்ப திக்காக இருக்குது, என்ன பண்ணுவோன்னா பால் ஆட் பண்ணிப்போம் ஒரு 100 ml-க்கு. அவ்வளோதான், இதுவும் இதில் அப்படியே ஊற்றிப்போம். இந்த நேரத்தில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு ரொம்ப திக்காக வேணும்னா அப்படியே விட்டுடலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதோட பால் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நேரத்தில் உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுவோம். அவ்வளோதான், சேர்த்துட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுருவோம். இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டு அரைச்சோம், அப்புறம் குக்கரில் ஒரு முழு பச்சை மிளகாய் போட்டோம், அவ்வளோதான். 3 பச்சை மிளகாய் தான் மேட்ரு முடிஞ்சு. லாஸ்ட்டில் நம்ம ஒரு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மூடியை மூடிட்டு ஒரு 15-20 minutes அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுருவோம். நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்ல. ஏன் இந்த 15 நிமிஷம் விட்டோன்னா, ஆல்ரெடி இது வந்து குக்கர்லேயே நம்ம வேக வச்சிட்டோம். 15 நிமிஷம் வந்து அந்த பாதாம் முந்திரி அதோடைய வாடை போகணும், அதுக்காக தான் விட்டோம். முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோன்னா ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி. மல்லி புதினா லேசாக ஃப்ளேவருக்காக போட்டோம். அப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஒயிட் பேப்பர் அல்லது பிளாக் பேப்பர் ஏதாவது ஒன்று. ஏன் வந்து இந்த பெப்பரை கடைசியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா, பெப்பர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா கசப்பாயிடும் கிரேவி, அதனால தான் கடைசியில் ஆட் பண்ணோம். காரம் இவ்வளோ தான், பெப்பர் அண்ட் பச்சை மிளகாய். காரம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ செஞ்சது 1/2 கிலோ மட்டன் ஒயிட் குருமா, ஃபைனல் டச் எலுமிச்சம்பழம் ஒரு 1/2. இதுவும் ஆரம்பத்திலே போடக்கூடாது, கறி வந்து சாஃப்டாகாது ரஃப் ஆகிடும். ஃபினிஷ், அவ்வளோதான். அடுப்பை அணைச்சிரும், பீஸ் ஒன்று எடுத்து எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். அதுலேயே நல்லா வெந்திருக்கும் குக்கரில். இதில் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டதுனால அப்படியே பஞ்சு மாதிரி பீஸ் பீஸ் ஆகிடுச்சா, டேஸ்ட்டும் அதே மாதிரி வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் இது. இப்போ இதில் பாதாம் முந்திரி சேர்த்ததுனால ரொம்ப காஸ்ட்லியோ அப்படின்னு நினச்சிக்காது, ஜஸ்ட் ஒரு 10 பாதாம் ஒரு 20 முந்திரி தான். மற்றபடி பார்த்திங்கன்னா தக்காளியும் போடல, நிறைய இதில் மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணல. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீப்பாக முடிஞ்சிடும். இது எதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்கா, சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பரோட்டா நம்ம சேனலில் போட்டிருக்கோம், கீ ரைஸும் போட்டிருக்கோம். நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சப்பாத்தியோட தான் சாப்பிட போகிறேன். அதே மாதிரி வந்து இதில் வந்து நம்ம மட்டன் செஞ்சோம் இன்றைக்கி, சிக்கனில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒயிட் குருமா. பார்த்து வீட்டில் சந்தோஷமாக செய்யுங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.